Hi, hello and welcome you all to Mother Teresa Learning Center. இன்னைக்கு நம்ம கெமிஸ்ட்ரியில் கண்டினியூவேஷன் பார்க்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியோட டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், அந்த லெசனோட கண்டினியூவேஷன். ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன், எதுக்கு ஒரு ரியாக்ஷனோட ரேட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இரும்பு கம்பி எல்லாம் துரு பிடிக்குது, இல்லை உங்கள் வண்டிக்கு நீங்கள் பெட்ரோல் போடுறீங்க அப்படின்னா அந்த பெட்ரோல் வந்து யூஸ் ஆகி உங்களோட வண்டி ரன் ஆகுது, அதுக்கப்புறம் பெட்ரோல் காலி ஆகுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி, இல்லை வீட்டில் சமைக்கும் போது ஃபுட்டு குக் ஆகுது, இது எல்லாமே ஒரு ரியாக்ஷன் தான். ஓகே, நம்ம உடம்புல வந்து வயசாக வயசாக தோல் சுருங்கிறது கூட ஒரு ரியாக்ஷன். ஓகே, ஸோ எவ்ரி திங் இஸ் அ கெமிக்கல் ரியாக்ஷன். நீங்கள் இப்போ ஒரு குக் பண்ணுறவங்களுக்கு ஏதோ ஒரு சமையல் செஞ்சுட்டே இருக்காங்க, செஞ்சுட்டே இருக்கும்போது இப்போ அரிசி வெந்துருச்சா அப்படின்னு தெரிஞ்சால் ஸ்டவ் ஆஃப் பண்ணும் இல்லையா. ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் தெரிஞ்சால் தான் அந்த ரியாக்ஷன் முடிஞ்சிருச்சா முடியலையா, மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணலாமா பண்ண வேணாமா அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ வை டு ஸ்டடி ரியாக்ஷன் ரேட் அப்படின்னா, இஃப் யூ நோ த ரியாக்ஷன் ரேட் ஒன்லி யூ கேன் ஏபிள் டு டெல் வெதர் டு ஸ்டாப் த ரியாக்ஷன் ஆர் கண்டினியூ த ரியாக்ஷன். ஓகே, ஸோ வாட் யூ ஹேவ் டு ஆட் அதெல்லாம் அப்போ தான் தெரிய வரும் உங்களுக்கு, புரியுதுங்களா. ஸோ ஒரு ரியாக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள், ஏலேருந்து பி ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏலேருந்து பி ஃபார்ம் ஆகும்போது ஏ தன்னோட கான்சென்ட்ரேஷன்லேருந்து கொஞ்சம் கம்மியாகிடும், அதுதான் நெகட்டிவ் சிம்பிள் போட்டிருக்கோம். ஓகே, சேஞ்ச் இன் அமௌண்ட், டீனா சேஞ்ச், மாற்றம், அமௌண்ட் மாறுது, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, 5 நிமிஷம். ஸோ சேஞ்ச் இன் டைம், ஸோ தட் இட் வில் கிவ் யூ, உனக்கு வந்து ஒரு புது ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், அது வந்து பி, அது வந்து ப்ளஸ் போட்டிருக்கேன் பாருங்க, பிகாஸ் அது புதுசாக ஃபார்ம் ஆகுது இல்லையா, டிபி பை டிடி. இதுதான் வந்து ரேட்டை எக்ஸ்பிளைன் பண்ற டேர்ம், ஒரே ஒரு ரியாக்ஷன் அப்படின்னா. இந்த மாதிரி போடுறதுக்கு பேரு கான்சென்ட்ரேஷன் பிராக்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரியாக்ஷன் ரேட் எதை பொறுத்தெல்லாம் அமையுதுன்றதுக்கு நான் உங்களுக்கு 6 ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5 மார்க் க்வெஸ்சன். ஓகே, முதல் விஷயம் வந்து நீங்க முதல்ல ரியாக்டன்னா என்ன, ப்ராடக்ட்னா என்ன. ஃபார் எக்ஸாம்பிள், அரிசி போட்டு தண்ணி ஊற்றி சால்ட் கொஞ்சோண்டு போட்டு நம்ம வந்து ரைஸ் பாயில் பண்ணுறோம், இதெல்லாம் என்னது, ரியாக்டன்ட். இதெல்லாம் ஒன்றா முடிஞ்ச உடனே நம்ம கடைசியாக வடித்து என்ன சாப்பிட்றோம், சோறு சாப்பிட்றோம் இல்லையா, சாதம். ஸோ ரைஸ் அது ப்ராடக்ட். ஸோ எதெல்லாம் ஆட் பண்ணுறோமோ அதுக்கு பேர் ரியாக்டன்ட், என்ன ஆன்சர் வருதோ அதுக்கு பேர் ப்ராடக்ட். ஓகே, ஸோ அதில் நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ், நீ என்ன ரியாக்டன்ட் போடுறன்றது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், சோடியமை எடுத்து HCl ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோ, ஏன் சோடியமில் HCl ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஃபாஸ்ட்டாக நடக்கும் ரியாக்ஷன், ஒரு 10 நிமிஷத்துலேயே ஆன்சர் வந்துடும். அதுவே அசிட்டிக் ஆசிட் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரியாக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். ஸோ நம்ம என்ன ரியாக்டன்ட்டை போடுறோம் அப்படின்றது முக்கியம். இங்கே HCl பவர்ஃபுல், அசிட்டிக் ஆசிட்க்கு பவர் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்ல வராங்க, புரியுதுங்களா. நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட் ரொம்ப முக்கியம், நம்ம என்ன ரியாக்டன்ட் போடுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம், HCl எடுத்து, ஓகே, 100 ml HCl எடுத்து, ஓகே, 1 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, அப்படி இல்லைன்னா இன்னொரு, இது ஏ, பி என்ன பண்ணுறேன், அதே HCl 10 ml எடுத்து 1 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இதில் எது ரொம்ப கான்சென்ட்ரேஷன் அதிகம், ஏக்கு தான் கான்சென்ட்ரேஷன் அதிகம். அப்போது இந்த மாதிரியான HCl யூஸ் பண்ணும்போது, இந்த HCl யூஸ் பண்ணும்போது ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும், இந்த HCl யூஸ் பண்ணும்போது ரியாக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். ஸோ தட் இஸ் வாட் அபவுட் தி கான்சென்ட்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். இப்போ நார்மலாக வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நம்ம வீட்டில் செய்யும்போது குக் பண்ணும்போதே கூட பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சோனாக்கா டக்குன்னு முடிஞ்சிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரிங்கும்போது டெம்பரேச்சர் அப்படின்னா, வென் யூ இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர், ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீக்கரில் ஏதோ ஒரு பொருள் வச்சுருக்கோம், இதை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த கெமிக்கல், ஒரு கெமிக்கலுக்குள்ளே இருக்கக்கூடிய பாண்ட் வந்து பிரேக் ஆகும். ஓகே, ஸோ பாண்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா ரியாக்ஷன் இன்னும் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஸோ இன்க்ரீஸ் இன் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் தி ரேட் ஆஃப் ரியாக்ஷன். எந்த அளவுக்கு நீ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறியோ அந்த அளவுக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், ப்ரெஷர். ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் இது கேஸஸ்க்கு தான் அப்ளிகபிள். ஓகே, ஸோ ஒரு கேஸோட ரேட்டை, ரியாக்ஷன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணோம்னா அதிகமான ப்ரெஷர் கொடுக்கணும். நீ அதிகமான ப்ரெஷர் கொடுத்தனா ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். இந்த சிம்பிள் அதுதான், இந்த மாதிரி போட்டோம்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இது ஏறிச்சுன்னா இதுவும் ஏறும், அந்த மாதிரி. கேட்லிஸ்ட். கேட்லிஸ்ட்னா ஏதாவது ஒரு, இப்போ ஏலேருந்து பி வருது அப்படின்னா வரத்துக்கு 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு 5 நிமிஷத்துலேயே வேணும் அப்படின்னா நம்ம ஒரு கேட்லிஸ்ட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகே, ஸ்லோவாக நடக்கிற ரியாக்ஷனை ஃபாஸ்ட் ஆக்கணுன்றதுக்காக கேட்லிஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் த கேட்லிஸ்ட் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். நீங்கள் பாசிட்டிவ் கேட்லிஸ்ட் ஆட் பண்ணணும், பிகாஸ் கேட்லிஸ்ட்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் கேட்லிஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா ரியாக்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா,
சர்ஃபேஸ் ஏரியானா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருளை அப்படியே முழுசாக போடுறதுக்கும் உடச்சி போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வெள்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளத்தை வந்து நம்ம அப்படியே முழுசாக போட முடியாது. ஸோ உடச்சிட்டு போட்டோன்னாதாக்கா நமக்கு ரியாக்ஷன் நல்லா நடக்கும் அந்த வெசல்ஸில். இப்போ ஆனியன் அப்படியே முழுசாக போடுறோம், ஏன்னா கட் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக போடுறோம். ஏன்னா ஒரு பொருள் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே அந்த பொருள் நம்ம குட்டி குட்டி பீசஸாக உடச்சிட்டோம் அப்படின்னா அந்த பொருள் நல்ல பெரிய சர்ஃபேஸ் ஏரியாவை ஆக்குபை பண்ணிடும், புரியுதா. ஸோ பார்ட்டிகல் சைஸ் சின்னதாகிடுச்சு அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா பெருசாகிடும். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா பெருசாகிடுச்சு அப்படின்னா ரியாக்ஷன் இன்னும் கூட ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ இதுதான் ஆறு ஃபேக்டர்ஸ். நம்ம என்ன ரியாக்டன் போடுறோன்றது முக்கியம், அண்ட் அதோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம், டெம்பரேச்சர், ப்ரெஷர், கேட்டலிஸ்ட் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா, இவ்வளோ தான் வந்து ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன். இதை கரெக்டாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து நம்ம கரெக்டாக ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்து கெமிக்கல் ஈக்விலிபிரியம் பற்றியும் அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் பற்றியும் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா தயங்காமல் கேளுங்க, அண்ட் இதை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேர்னிங் டுடே ஃபார் அ பெட்டர் டுமாரோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.